எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது ஸோ உங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைபர்ஸை எப்படி ஹைக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஸோ நிறைய யூடியூப் சேனலை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸை ஹைக் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு தெரியவே தெரியாது எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த சேனலில் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இது எதுக்கு ஹைக் பண்ணுறாங்க, எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசிபிள் நிறைய பேர் வச்சுருக்காங்க, இது எல்லாத்தையுமே நான் ஒரு தனி வீடியோ வந்து போடுறேன். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு விஷயமே இருக்குது, எதுக்கு ஹைக் பண்ணுறோம் அப்படின்ட்டு அதை நான் தனியாக ஒரு வீடியோவில் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸை நம்ம ஹைக் பண்ணுறது, நம்மளுடைய சேனலை ஹைக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான், நான் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸை நம்ம எப்படி ஹைக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு உங்களுடைய யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளார நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வரணும். வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே ஜென்ரல் சேனல் அப்படின்ற ரெண்டாவதாக இருக்கும், சேனலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அங்கே போயிட்டு கீழே அப்படியே வந்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட்லையும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே த நேம் ஆஃப் சப்ஸ்கிரைப் டு யுவர் சேனல், ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆனில் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை காட்டாது, ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஒரு சின்ன செட்டிங்னா நம்ம ஜஸ்ட்டு டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா டிஸ்பிளே பண்ணணும் அப்படியே நம்மளுக்கு வந்து வந்துடும், ஸோ ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நீங்கள் அன்டிக் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸை வந்து பார்த்திங்கன்னா காட்டவே காட்டாது, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் செட்டிங்கு. இப்போ நம்ம சேனல் வந்து காட்டணும், ஒருவேளை நீங்கள் வந்து காட்டக்கூட வேண்டாம் விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிசபிள் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து காட்டணும், ஓகேங்களா? ஸோ அதனால் நான் வந்து சேவ் கொடுத்துக்கிறேன், ஸோ ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஒரு சின்ன செட்டிங் தான் நம்ம எப்படி வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைக் பண்ணுறது அப்படிங்கிறத. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா வீடியோ குறைய ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு வித்தியாசமான வீடியோ சந்திப்போம். பை கைஸ், ஸ்டே டியூன்ட்.